ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இணையதளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறு ஜபத்தை செய்வோம். கிருபள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தியானிக்கப் போகிறதான இந்த வேத பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு போதுமென்றதான மனது, போதுமென்கிற மனது அல்லது திருப்தியாக்கக்கூடிய மனது என்பதான தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். போதுமென்கிற மனது மற்றும் திருப்தியாகும் மனது. ஓகே, இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்க கேட்போம். விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கல்வியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவம் குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். போதும். இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிப்பது என்னவென்றால், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம். 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்றதான மனது, திருப்தியான மனது தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே மனுஷனுக்கு போதும் என்கிற மனது வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. இந்த உலகத்திலே இந்த மனம் ஒருவருக்கும் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற மனமே எல்லோருக்கும் இருக்கிறது. இவ்வுலகத்திலே யாருக்கும் திருப்தியான மனம் என்பது இல்லை. ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு இந்த போதும் என்கிற மனம் மிகவும் தேவையாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதுதான் மிகுந்த லாபமான ஒரு தேவ பக்தியாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்டதான மன திருப்தியை தேவனே அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகுந்த தேவைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கின்றதான மனிதன் மிகுந்த ஐஸ்வர்யத்தை பணத்தை தேடுவது தவறில்லை என்று அவன் எண்ணினாலும், மிகுந்த பிரயாசப்பட்டாலும் அவன் அந்த ஐஸ்வர்யத்தினால் திருப்தி அடையாமல் போனால் அந்த ஐஸ்வர்யத்தினால் அவனுக்கு பலன் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். மனுஷருடைய மனம் அந்த ஐஸ்வர்யத்தினால் திருப்தி அடையாது என்றே வேதம் சொல்கிறது. பிரசங்கி 6:1-3 கூட வாசிப்போம். பிரசங்கி 6:1-3 சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயை
இது மாயையும் கொடியும் நோயுமானது. 5:10 பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே அவன் திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 16:26 வாசிக்கும் பொழுது, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே உலகத்தில் ஐஸ்வர்யம் பணம் எந்த மனுஷனையும் திருப்தி படுத்தாது என்பதை நாம் அறிய வேண்டும். மட்டுமல்ல, அது ஆத்மாவின் சமாதானத்தை கெடுத்து போடுகிறதாயும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சரீரம் அல்லது உடல் என்பது வேறு, ஆத்மா மனது என்பது வேறு. சரீரம் உடல் என்பது இந்த பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். ஆக நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆதியாகமம் 3:19 வாசிக்கிறோம். ஆக பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டதான மனுஷ உடலுக்கு சரீரத்திற்கு தேவையான அனைத்து உணவு ஆகார வகைகளெல்லாம் மனுஷனை படைத்த கடவுள் இந்த பூமியிலேயே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு தேவையான அனைத்து விதமான ஆகாரங்களையும் அனைத்து விதமான உலோகங்களையும் எல்லா விதமான பொருட்களையும் பொன்னையும் வெள்ளியையும் விலையேறப்பெற்ற கற்களையும் மனித உபயோகத்திற்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமியிலே கடவுள் சிருஷ்டித்து வைத்திருந்தார். இறைவனே படைத்திருக்கும் இவ்வுலக பொருட்கள் அனைத்தும் மனுஷருடைய சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்கும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அவன் அனுபவிப்பதற்குமே ஒழிய ஆத்மாவையோ மனதையோ திருப்திப்படுத்துவதற்கு அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அழிவுள்ளது அழியாமையை திருப்திப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த பூமியில் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனுடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் அழிவுக்குரியதாய் மாறிவிட்டது. மனுஷருடைய சரீரம் மட்டுமல்ல, இந்த மண்ணும் பூமியும் கூட அழிவுக்குரியதாய் மாறிவிட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆதியாகமம் 3:17 கடவுள் சொன்னார், மனிதனை பார்த்து பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆதியாகமம் 4:11 கடவுள் சொன்னார், மனிதனை பார்த்து இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார். ஆகவே சபிக்கப்பட்ட பூமியிலே சபிக்கப்பட்ட மனிதன், அதாவது இரண்டு விதமான சாபங்களை மனுஷன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமி பாவம் செய்த மனுஷன் நிமித்தம் அழிவுக்கும் மாயைக்கும் உட்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே மனுஷனும் அழிவுக்கும் மாயைக்கும் உட்பட்டு விட்டான், பூமியும் அழிவுக்கும் மாயைக்கும் உட்பட்டு விட்டது. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 8:19-22 ரோமர் 8:19-22 வாசிப்போம். ஆகவே இந்த பூமி முழுவதும் மாயைக்கு கீழ்பட்டிருப்பதால் பிரசவ வேதனையில் இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்கிறது. ஆகவே மாயைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறதான பிசாசு, மாயைக்கு அதிபதியாக இருக்கிறதான சாத்தான் இந்த பூமியை ஆளுகை செய்வதனாலே அது தேவபுத்திரர் வெளிப்படும் மட்டும், இயேசு வந்து தம் சிங்காசனத்தை இந்த பூமியிலே போட்டு தம் ஆளுகையை துவங்கும் மட்டும்
இந்த பூமி முழுவதும் பிரசவ வேதனையோடு தான் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே மிகுந்த தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது, மிகுந்த பிரசவ வேதனையோடு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சாத்தானை குறித்து வேத வசனங்கள் இவ்விதமாய் கூறுகிறது. அவனை குறித்து இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்றும், ஆகாயத்து அதிகார பிரபு என்றும், அந்தகார லோகாதிபதி என்றும் சொல்லப்பட்டிருக்க. ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4 அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் சாத்தானை குறித்து, பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவன். ஆகவே இந்த பூமி அவனுக்கு எப்படி சொந்தமாயிற்று? ஆதாம் பாவம் செய்தபடினாலே ஆதாம் கையிலே, ஆதாம் ஆளுகை செய்யும்படியாக தேவன் அவன் கையிலே இந்த பூமியை கொடுத்திருந்தார். ஆக அவன் பாவம் செய்த பின்பு, சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியின் மீது அவனுக்கு இருந்த ஆளுகை இழந்து போனான். அந்த ஆளுகையை பறிகொடுத்து விட்டான் சாத்தான். அந்த ஆளுகையை கையில் எடுத்துக்கொண்டான், இந்த பூமி முழுவதையும் அவன் கையில் எடுத்துக்கொண்டான். ஆகவே இந்த பூமி முழுவதும் சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, மாயைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் பூமி பிரசவ வேதனையில் இருக்கிறது என்று அந்த வசனங்களிலே நாம் வாசித்திருக்கோம். ஆகவே அவனை குறித்து இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எபேசியர் 2:2 வாசிக்கும் பொழுது அவன் ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:12 வாசிக்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சாத்தானை குறித்து வேத வசனங்கள் விதமாய் கூறுகிறபடினாலே சாத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது கூட இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்வீரையானால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன், ஏனெனில் இந்த பூமி, இந்த ஆளுகை, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். ஆகவே அவனுக்கு யார் ஒப்பு கொடுத்தது? மனிதனே ஆதாமே அவன் கையிலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டான். ஆகவேதான் எல்லாமே பூமி முழுவதுமே சர்வ சிருஷ்டியும் அவனால் ஆதாமின் நிமித்தமாக, ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக மற்றும் சாத்தானுடைய ஆளுகை நிமித்தமாக எல்லாம் மாயைக்குட்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தீய பிரசன்னத்தின் மூலமாக இந்த பூமி முழுவதும் மாயைக்குட்பட்டிருக்கிறது. மண்ணான மனுஷனும் மாயைக்குட்பட்டிருக்கிறான், உடல் மாயைக்குட்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 39:5-11 இதோ என் நாட்களை 4 விரற்களை அளவாக்கினே, என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். 11 அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறேன். நிச்சயமாக நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. ஆக பூமி மாயை, பூமியினுடைய மண் மாயை, அந்த மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணான சாயலை அணிந்திருக்கிற மனுஷனும் மாயை. இன்னும் சங்கீதம் 62:9 மனுஷன் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தராசில நிற்கப்பட்டால் அவர்கள் மாயையிலும் லேசானவர்கள். சங்கீதம் 144:4 மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், அவனுடைய நாட்கள் எல்லாம் கடந்து போகிற நிழலுக்கு சமமாயிருக்கிறது. எசேயா 40:17 சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். சூனியமாக மாயையாக எண்ணப்படுகிறார்கள். 22:23-24 அவர் பூமி உருண்டையிலே வீற்றிருக்கிறவர், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள், அவர் பிரபுக்களை மாயையாக்கி, அவர்கள் பிரபுக்களை எல்லாம் மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார்.
அவாந்தரவங்க. அப்போ பூமியில் உள்ள மனுஷெல்லாம் மாயையாக இருக்கிறான் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ஏசே 46:8 வரைக்கும், ஏசே 46:8 வரைக்கும். மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெள்ளியின் பூவை போலவும் இருக்கிறது. கத்தர் அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷனுடைய சரீரம் புல்லுக்கொப்பாக இருக்கிறது. 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய சரீரத்தின் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது என்று அந்த வசனம் சொல்ல. சங்கீதம் 103:14-16 வரைக்கும். சங்கீதம் 103:14-16 வரைக்கும். யாக்கோபு 1:10-11 அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். ஐஸ்வர்யவானம் தன் வழிகளில் அப்படியே வாடி போவான். ஆக மனுஷனுடைய சரீரத்தின்படியாக இருக்கிறதால் எல்லாம் மாயை, மனுஷருக்கு சஞ்சலமாக இருக்கிறது. புல்லில் பூவை போல பூத்து அவன் ஒளிந்து போகிறான் என்றெல்லாம் அது மாயை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய உடலும் அதன் எல்லா அழகும் அதன் மேன்மையும் அதன் அறிவும் ஞானமும் மகிமையும் அதன் சௌந்தரியமும் ஆரோக்கியமும் அதனுடைய தைரியமும் வீரமும் சக்தியும் பலனும் வாலிபமும் இளமையும் எல்லாம் மாயைக்குட்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மனுஷன் வியாதிக்குட்படுகிறான், முதுமைக்கு உட்படுகிறான், மரணத்துக்கு உட்படுகிறான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷன் மரித்து மண்ணுக்கு திரும்புகிறான் என்றே வசனங்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 12:7-8 மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது என்று இந்த வசனம் சொல்லுது. 3:20 பிரசங்கி 3:20 எல்லாம் ஒரே இடத்திற்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. மண்ணிலே உண்டாகிறதான மனுஷன் மண்ணிலே மடிந்து போகிறான். மண்ணிலே உண்டாகிறது, மண்ணுக்கு திரும்புகிறது. 1:2 மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது என்று சொல்லப்படும். ஆகவே மனுஷனுடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய உள்ளான மனுஷன் தேவனுக்கென்று படைக்கப்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா வாழக்கூடிய சொந்த தேசம் இந்த பூமி அல்ல. ஆத்மா என்று சொல்லக்கூடிய உள்ளான மனுஷனுடைய குடியிருப்பு இந்த பூமியில் இல்லை, ஆத்மாவின் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 3:20-21 பிலிப்பியர் 3:20-21 வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அற்புதமான சரீரத்தை
ஆகவே அவர் வரும்பொழுது நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும், மண்ணான சரீரம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மண்ணான சரீரம் மாயைக்குட்பட்டது, அழிவுக்குட்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4:16 கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16 ஆக புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிய வேண்டும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புறமான மனுஷன் அழிய வேண்டும், உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் என்பது ஆத்மா, புறம்பான மனுஷன் என்பது மண்ணான சரீரம். ஆகவே புறம்பான மனுஷன் என்பது மண்ணான சரீரம், உடல் உள்ளான அதாவது புறமான சரீரம் உடல், உள்ளான மனுஷன் என்பது ஆவியும் ஆத்மாவும். இந்த ஆவியும் ஆத்மாவும் தன்னை படைத்த சிருஷ்டித்த தேவனோடு தான் வாழ முடியுமே தவிர, அழிவுக்குட்பட்ட மாயைக்குட்பட்ட இந்த பூமியிலே வாழ முடியாது என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய சரீரம் அழிவுக்குரியது, ஆத்மா அழிவில்லாதது, நித்திய ஜீவனுக்குரியது. நித்திய நித்தியமாய் ஆத்மா அழிவில்லாமல் உயிரோடு தான் இருக்கும். ஆத்மாவிற்கு இந்த பூமி நிரந்தரமானதல்ல. ஒன்று, நித்திய நித்திய காலமாய் பரலோகத்திலே மோட்சத்திலே சொர்க்கத்திலே வாசம் பண்ணும், அல்லது நித்திய நித்திய காலமாய் பாதாளத்திலே இருளிலே நரகத்திலே வாசம் பண்ணும். இது 2 மரணம். ஆகவே மனுஷனுடைய ஆத்மா மாயைக்கு உட்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் இந்த பூமியிலே உண்டு என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 6:11-12 வாசிங்க. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியால், அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? ஆகவே மாயை போன்ற நாட்கள் மாயை போன்றதான வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பணமும் இவ்வுலக வாழ்வும் சிற்றின்பமும் விக்கிரக ஆராதனையும் பொய்யான மத நம்பிக்கைகளும் இந்த பூமியிலே மாயையாக இருக்கிறது என்று இறைவன் அருளிய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்கிறதான சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். 15:31-35 அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை, பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்ச செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதான வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் இந்த வசனங்களில் எல்லாம் மாயை என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய வாழ்நாளில் எல்லாம் மாயை என்று இந்த வசனங்களை வாசிக்கிறோம். 119:36-37 119:36-37 என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 147:8-11 மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அதிலே 11 மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு நீதிமொழிகள் 30:8 மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்து. ஏசாயா 41:29 இதோ அவர்
அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையுமாய் இருக்கிறது, மாயை என்று சொல்லப்படும். எரேமியா 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். மாயையை பின்பற்றி போகிறார்களே என்று சொல்லப்படுகிறது. 8:19 எரேமியா 8:19 இதோ சியோனில் கர்த்தர் இல்லையோ அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலோ அந்நியரின் மாயைகளினாலோ எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்றார். ஆகவே விக்கிரகாராதனை ஒரு மாயை என்று வேதம் கூறுகிறது. எரேமியா 18:15 என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவருடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. இந்த வசனம் மாயையான விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 51:17-19 எரேமியா 51:17-19 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை, அவைகள் மாயையும் மகா யுக்துமான கிரியையா இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அறியும். பாருங்க, ஆக சுரூபங்களாலே வெட்கப்பட்டு போகிறார்கள், அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசமில்லை, அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியுமாய் இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் யோனா 2:8 யோனா தீர்க்கதரிசி வசனம் 2:8 வசனம் பொய்யான மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி 11:8-10 அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே பத்தாவது வசனம் நீ உன் இருதயத்திலிருந்து உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே 1:14 பிரசங்கி 1:14 சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் சூரியனுக்கு கீழே எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. பிரசங்கி 2:11 எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. 4:4 அதில் 17:2 இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. 4:4 மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு வசனங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது மாயை 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 என்று சொல்லப்படுது. ஆகவே மானிட வாழ்க்கை, இந்த உலகத்தின் வாழ்க்கை மாயை என்றே வேதம் பறைசாற்றுகிறது. ஆகவே மாயையை நாம் பின்பற்றக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே மனுஷனுடைய ஆத்மா அல்லது மனது இந்த சகல பொய்யான மற்றும் அழிவுக்குரிய
எல்லா மாயைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இறைவன் நம்மை இந்த பொல்லாத மாயையான இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கிறார், விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்றே சொல்லப்படும். இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்த பொழுது அவர் இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார், இப்பிரபஞ்சத்திலிருந்து அந்த மாயையின் பிடிகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார், இந்த உலகத்தினுடைய எல்லா பிடிகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்றே வேதம் சொல்லுது. கலாத்தியர் 1:4 வாசிப்போம். கலாத்தியர் 1:4 நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலை ஆக்குவதற்காக. இந்த பிரபஞ்சத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கார். ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது வாசிங்கள். ரோமர் 12:2 போதும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த உலகம் மனுஷனை எந்த விதத்திலும் திருப்திப்படுத்தாது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற எண்ணமே உருவாகி கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனுஷன் நடந்து போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் நினைப்பான், எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி யோசிப்பான். கடவுள் அவனுக்கு அந்த சைக்கிளை கொடுத்துறார் என்று வைத்துக் கொள்வோம். சைக்கிளை போய் கொண்டிருக்கும் பொழுது மற்றும் பைக்கில் போகிறவங்களை பார்த்து எனக்கு கடவுள் ஒரு பைக்கு கொடுத்தா நலமாக இருக்கும் என்று யோசிப்பான். பைக்கும் கடவுள் கொடுத்து விட்டால் அதிலே போய் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கடவுள் ஒரு கார் கொடுத்தா நலமாக இருக்கும் என்று சொல்லி யோசிப்பான். இப்படி அவனுடைய ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னும் வேண்டும் வேண்டும் என்றே சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒரு மனுஷனுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு குடிசை வீடு கூட சொந்த வீடாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று அவன் நினைப்பான். கடவுள் அப்படி ஒரு குடிசை வீட்டை அவனுக்கு கொடுத்த பின்பு என்ன இந்த குடிசை எவ்வளோ நாள் இருப்பது, கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு தளம் போட்ட வீட்டை கொடுத்தால் நலமாக இருக்குமே என்று யோசிப்பான். அதை கொடுத்து விட்டால் இன்னும் கடவுளை எனக்கு ஒரு மாளிகை கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று யோசிப்பான். அதையும் கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு பங்களா கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று யோசிப்பான். இப்படி மனுஷனுடைய எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் அவனுடைய தேவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும், அவனை ஒருபொழுதும் இந்த பூமியிலே திருப்திப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனுஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் நிலம் வேணும்னு யோசிப்பான். இப்படியே கடவுள் அவனுக்கு பல ஏக்கர் நிலத்தை கொடுத்தாலும் கூட அந்த நிலம் சொத்து இப்படிப்பட்டதான ஆசை வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அவன் அதில் திருப்தியாக மாட்டான். ஆக இயேசையா 5:8 வாசிக்கிறோம். வயலோடு வயலை நிலத்தோடு நிலத்தை கூட்டிருக்க ஐயோ என்று சொல்லப்போ வாசிங்கள். இயேசையா 5:8 தாமல் வீட்டோட வீடு வயலோட வயல் இப்படி கூட்டிக்கிட்டே போகிறவங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுது. ஆகவே இதனாலே திருப்தி வராது. எவ்வளவு சொத்து சம்பாதித்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பணத்தை சேர்த்து வைத்தாலும் இந்த பூமியிலே மனுஷனுக்கு திருப்தி இருக்காது என்று வசனம் சொல்கிறது. 1 Timothy 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லாத்துமேக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லப்படுது. பிரசங்கி 6:9 கூட வாசிப்போம். பிரசங்கி 6:9 ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். அப்போ ஆசை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும், அந்த ஆசைக்கு அளவே இல்லாமல் அது பேராசையாக மாறிக்கொண்டே இருக்கும். மனுஷனை கடவுள் இந்த பூமியிலே திருப்திப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் எவ்வளவு தேவைகளை மனுஷனுக்கு கொடுத்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் எதிலும் அவன் திருப்தி அடைய மாட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே வேதத்தில் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கும் வேதத்தில் பார்க்கும்போது சாலமோன் ராஜாவை தேவன் இந்த பூமியிலே செழிப்பாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதித்தார். அவனை போல செழிப்புள்ளவன் அவனுக்கு முன் ஒருவனும் இருந்ததில்லை, அவனுக்கு பின் ஒருவரும் இருந்ததும் இல்லை. அவ்வளவு செழிப்பை அவனுக்கு கொடுத்தார். ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 3:12-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 1 Timothy 3:12-13 வரைக்கும் வாசிப்போம். உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை.
உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்னால் எழும்புவதும் இல்லை. அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், செழிப்பை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன். எல்லா விதத்திலும் உனக்கு முன்னால் ஒருத்தன் கிடையாது, உனக்கு பின்னால் ஒருத்தன் இருக்க போவதும் கிடையாது என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஒன்று ராஜாக்கள் 4:29-34 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், அங்கே அவனுடைய ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவோ அதிகமான ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 10:14-15, 21-24-27 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் நாட்களிலே பொன்னை கற்குவியல் போல சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியை கற்குவியல் போல சேர்த்தான், வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, பொன்னை எல்லாம் ஏராளமாய் சவதரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யம் ஏராளமாக இருந்தது, ஆகவே அவனுடைய ஞானமும் ஏராளமாக இருந்தது. மற்றும் 1 ராஜாக்கள் 11:1-6 வாசிக்கும் பொழுது அவனுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரபுக்கள் குலமான ஒரு 700 மனைவி மற்றும் மறுமனையாட்டிகள், 300 மறுமனையாட்டிகள் என்று சொல்லுவோம், 700+ 300, 1000 மனைவிகள் வைத்து குடும்ப வாழ்க்கை நடத்தினான். எல்லாவற்றையும் அவன் வாழ்ந்துவிட்டு எல்லா மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது, பூமியிலே ஒன்றும் திருப்திகரமாக இல்லை என்று சொல்லியிருக்கிறான். பிரசங்கி 2:9-11 வரைக்கும் வாசிப்போம். பிரசங்கி 2:9-11 வரைக்கும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. இப்படி யார் சொல்லக்கூடும், அவ்விதமாக என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை வேண்டாம் என்று நான் விளக்கவில்லை, என் கண்கள் ஈட்சித்தவைகளில் ஒன்றையும் நான் தடை பண்ணவில்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தேன் என்று சொல்கிறான். சாலமோனுக்கு ஆசீர்வாதத்தை, செழிப்பை இந்த பூமியிலே சாத்தான் கொடுக்கவில்லை, தேவனே கொடுத்தார். இந்த பூமியிலே தேவன் ஆசீர்வதித்தாலும் சரி, சாத்தான் ஆசீர்வதித்தாலும் சரி, இந்த பூமிக்குரிய மேன்மை செழிப்பு எல்லாம் மாயைக்குட்பட்டதே, அது மனுஷனை திருப்திப்படுத்தாது, மனுஷன் அதனாலே திருப்தி அடைய மாட்டான் என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் பிரசங்கின் புஸ்தகம் 6:7. பிரசங்கி 6:7, மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை என்று சொல்லப்படும், மனசு திருப்தி அடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:8 பிரசங்கி 1:8, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது, காண்கிறதினாலே கண் திருப்தி ஆகிறது இல்லை, கேட்கிறதுனாலே செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. 5:10 பிரசங்கி 5:10, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதும் இல்லை என்று, இதுவும் மாயையே. 4:8 பிரசங்கி 4:8, இதுவும் மாயை தீராத தொல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் மார்க்கழு சுவிசேஷ 10:17-25 வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்கிறோம். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன வழி என்று சொல்லி இயேசுவனிடத்தில் வந்து கேட்கிறான். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உனக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இந்த பூமியில் ஏழைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள், ஆகவே உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால அவைகளை கேட்ட மாத்திரத்தில் துக்கம் அடைந்து போய்விட்டான். அவன் ஐஸ்வர்யத்தை இழக்க இஷ்டமாக இல்லை, இந்த பூமியினுடைய சொத்தையும் இந்த பூமியினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் மேன்மையாக எண்ணினான். ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், அவன் துக்கமுகமாக போன பின்பு சீசர்களை பார்த்து இயேசு சொன்னான், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள் நுழைவது எளிதாக இருக்கும். ஒட்டகம் ஊசி காதில் நுழைஞ்சால் நுழையலாம், பணக்காரன் பரலோகத்தில் போக முடியாது.
தெரியாதுன்னு சொன்னார். ஆக லூக்கா 12 அதிகாரம் 16 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஒருவனுடைய நிலம் நன்றாக, ஒரு ஐசுரவானுடைய நிலம் நன்றாக விளைந்தது. ஆகவே அவன் தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து அது பெருசாக கட்டி தன்னுடைய தானியங்களை எல்லாம் அங்கே சேர்த்து வைத்து, உனக்காக அநேக வருஷங்களுக்கென்று அநேக தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாறி பூரிப்பாய் இரு என்று தன் ஆத்மாவோட சொன்னதாக அங்கே உதாரணத்தை இயேசு சொல்லுகிறார். அந்த மனுஷனை அப்படியாக சொல்லிக்கொண்டான். அப்பொழுது கடவுள் சொன்னாராம், இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். ஆகவே தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாக இராதபடி தனக்காகவே தன் பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் மாயையை பின்பற்றுகிறவனாக இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீதம் 49:6-20 வரைக்கும் கூட வாசிக்கும் பொழுது பணக்காரருடைய காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான், தன்னுடைய நிலத்துக்கு தன்னுடைய பேரை வைத்திருக்கிறான். ஆனாலும் கடைசியில் இப்படி ஐஸ்வர்யமான இருக்கிறவன் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறான், அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று அந்த வசனங்களில் முடிவடைகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதம் 49:6-20 வரைக்கும். ஆகவே இவ்விதமாக இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியினுடைய சொத்து ஐஸ்வர்யம் எல்லாம் மாயை, அது மனுஷனை திருப்திப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27:20 வாசிப்போம். நீதிமொழிகள் 27:20 பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. ஆகவே இந்த உலகத்தில் எதுவும் திருப்திப்படுத்தாது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் திட்டவட்டமாக நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 27:7 வாசிப்போம். நீதிமொழிகள் 27:7 பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தம் கூட, கசப்பான ஆகாரம் கூட இனிப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த தேனில திருப்தி அடை, ரெண்டு விதமான தேன் இருக்கிறது. ஒன்று ஆன்மீக தேன், ஆத்மாவின் தேன் இருக்கிறது. இன்னொன்று இந்த உலகத்தின் தேன், அதாவது ஆன்மாவின் இன்பம் ஆன்மாவின் தேனாக இருக்கிறது. சரீரத்தினுடைய இன்பம், இந்த உலகத்தினுடைய இன்பம் இந்த உலகத்தின் தேனாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தின் தேனை பருகிறவர்கள் இந்த ஆத்மாவில் சமாதானத்தை இழந்து போவார்கள், ஆத்மாவில் கசப்பை அனுபவிப்பார்கள். ஆனால் ஆத்மாவின் தேனை புசிக்கிறவர்களோ அது தெவிட்டாத தேனாக என்றென்றைக்கும் அவர்களுக்கு வாழ்வளிக்கிற தேனாக இருக்கும். ஆகவே இவ்வுலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் தேனை நாம் பருகாதபடி ஆன்மீக தேனை, ஆத்மாவின் தேனை நாம் பருக வேண்டும். இந்த ஆத்மாவின் தேனை குறித்து ஒரு சில வசனங்கள் உண்டு. சங்கீதம் 81:16 சங்கீதம் 81:16 உச்சதமான கோதுமையினால் அவர்களை கோஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை உச்சிதமான கோதுமையாக இருக்கிறது. அவருடைய உபதேசங்கள், அவருடைய உபதேசங்கள் அனைத்தும் கண்மலை தேனை போல நமக்கு தெளிவாக இருக்கிறது. இன்னும் சங்கீதம் 19:10 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை தேனை போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 19:10 வாசிங்கள். பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய உபதேசங்கள் ஆக அப்படி தேனாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119:103 சங்கீதம் 119:103 என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்னும் ஒரு சில வசனங்களை நீதிமொழிகள் 16:24 நீதிமொழிகள் 16:24 தேனை போல மதுரமாக இருக்க என்று சொல்லப்படும். 24:13
உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இதுதான் வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த வேதாகமத்தின் அத்தனை வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் தேனை போல இனிமையானது என்று சொல்லப்படுகிறது. தேவன், அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உன் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லப்படும். ஆத்மாவை பிழைக்க வைக்கத்தக்கது தேவனுடைய வார்த்தை. அது தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 3:3 வசனம், எசேக்கியேல் 3:3 வசனத்தை வாசிப்போம். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாக மதுரமாக இனிமையாக இருந்தது, இனிப்பாக இருந்தது என்று சொல்வேன். இறைமையா 15:16 பாருங்க. அப்போது அந்த வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அதை சாப்பிட்டேன், அது என் இருதயத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்கிறேன். ஆகவே ஆத்மாவின் ஆகாரம் என்ன என்று சொன்னால் வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொன்னார். ஆகவே ஆத்மாவின் பசி தாகத்தை தீர்க்கக்கூடியது, ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவின் பசிதாகத்தை தீர்ப்பதற்கு, ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யமோ, சொத்தோ, பணமோ, பொன்னோ, வெள்ளியோ மற்றும் சிற்றின்பமோ, உலகத்தினுடைய இன்பங்களோ ஒருபோதும் ஆத்மாவை திருப்திப்படுத்தாது. ஆத்மாவிலே போதும் என்ற மனதை கொண்டு வராது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்னமே அந்த எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும். ஒரு காலம் மரணமடையும் நாள் மட்டும் அது திருப்திப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் நமக்கு மிகுந்த பிரோச்சனமாக இருக்கிறது, ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே போதும் என்ற மனது ஒரு மனுஷ ஆத்மாவிற்கு தேவனுடைய இரட்சிப்பின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தைகளாலும் உண்டாகும். தேவனுடைய வசனமும் இறைவனுடைய பரிசுத்த ஆவி மட்டுமே மனுஷனுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி போதும் என்ற மனதை நமக்குள் உண்டாக்கும். ஆத்மாவை படைத்த இறைவன் மட்டுமே ஆத்மாவை திருப்தியாக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஆத்மாவின் பசிதாகங்கள், ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் பூரணமாய் நிறைவு தேவனால் மட்டுமே நிறைவு செய்ய முடியும். ஏனெனில் ஆத்மா தேவனுக்கென்றே உண்டாக்கப்பட்டது. ஆத்மா தேவனிலே மட்டும்தான் திருப்தியாகும். கடவுளால் மட்டும்தான் போதும் என்ற மனதை கொடுக்க முடியும். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் தான் அந்த திருப்தியை தர முடியும். ஆத்மா தேவனுக்கென்று உண்டாக்கப்பட்டது, அதனுடைய சொந்த தேசம் இந்த பூமி இல்லை. ஆகவே இந்த பூமியினாலே ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. பூமி முழுவதும் மாயைக்கு உட்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய சரீரமும் மனுஷனுடைய வாழ்வும் மாயைக்கு உட்பட்டிருக்கிறது. ஆகவே மாயைக்கு உட்பட்டதான இந்த காரியங்கள், அதாவது பூமி, மனுஷனுடைய சரீரம், உலகத்திலே அனுபவிக்கிறதான எல்லா சிற்றின்பங்கள், மனிதனுடைய ஆத்மா நித்தியமானது, அது நித்திய நித்தியமாய் ஜீவிக்கூடியது, அந்த ஆத்மாவை அழிவுக்குரியது, ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது, போதும் என்ற மனதை கொடுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:11-12. பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு படவும் போதிக்கப்பட்டு
எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கொண்ட கற்றுக்கொண்டு பட்டினியாக இருக்க பசியாக இருக்க திருப்தியாக இருக்க எல்லாவற்றுக்கும் தேவன் என்னை போதித்து நடத்தினார். ஆகவே நீதிமொழி 15:15 வாசிக்கிறோம், மனரம்யமே நித்திய விருந்து என்று சொல்லப்படுகிற. ஆகவே மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆக மனரம்யமாக இருப்பதே ஆத்மாவின் சமாதானம், ஆத்மாவின் ஆறுதல், ஆத்மாவின் திருப்தி, மனதின் திருப்தி. ஆகவே ஆத்மா போதும் என்ற மனதோடு கூட இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் எதையும் போதும் என்று சொல்ல முடியாது, எல்லாம் வேண்டும் வேண்டும் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ பரிசுத்தாவியோ அவனுக்கு போதும் என்ற மனதை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் தங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அந்த ஆத்மாவுக்கு தேவன் தருகிறார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்றே சொல்லி ஆண்டவருடைய ஆலோசனை சொல்கிறது. இன்னும் வேண்டும் என்ன, இன்னமே வேண்டாம். ஏன்னா உலகம் முடிந்து போகிறது, ஆகவே சரீரம் அழிந்து போகிறது, இந்த பூமி அழிவுக்குரியது. ஆகவே இவைகளிலே போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பாடலை பாடி நாம் ஜபம் செய்ய போகிறோம். என் இயேசுவை மாத்திர பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையை சிந்தை செய்து, என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையை சிந்தை செய்து, என் இயேசுவில் ஏந்தனை வைத்து கொண்டு என் இயேசுவில் ஏந்தனை வைத்து கொண்டு இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போல நான் வாஞ்சிக்கிறே, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறே. உலகமும் அதிலுள்ள ஈச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகோ, உலகமும் அதிலுள்ள ஈச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகோ, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறே, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறே. என் ஜீவனை இயேசுவில் படைத்து விட்டு என் ஜீவனை பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவனை இயேசுவே படைத்து விட்டு என் ஜீவனை பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவனாம் இயேசுவை எடுத்துக்கொண்டு, என் ஜீவனாம் இயேசுவை எடுத்துக்கொண்டு, ஜய ஜீவியம் செய்ய, ஜய ஜீவியம், ஜய ஜய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறே, ஜய ஜீவியம் செய்ய, ஜய ஜீவியம் செய்ய, ஜய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். மாமேசத்து ஈச்சையை வெறுத்து விட்டு மாமேசத்தின் கிரியையை அழித்து விட்டு, மாமேசத்தின் ஈச்சையை வெறுத்து விட்டு மாமேசத்தின் கிரியையை அழித்து விட்டு, மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு, மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறே, மறுரூபமாகவே 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 வாஞ்சிக்கிறே. இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை போன் இயேசுவே, இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை போன் இயேசுவே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே ஏன் பொக்கிசம், உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே ஏன் பொக்கிசம், என்னே சரையேந்தனே காத்து கொள்ளோ, என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யோ, என்னே சரையேந்தனே காத்து கொள்ளோ, என் உள்ளினில் எப்போதும் வாசம் செய்யோ, பொன்முகத்தை ஏழையான் காணும் மட்டும்
பொன்முகத்தை ஏழையான் பார்க்குமட்டோ. பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை வைத்து கொள்ளோ. பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை வைத்து கொள்ளோ. என் இயேசுவை மாத்திர பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து, என் இயேசுவை மாத்திர பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து, என் இயேசுவில் ஏந்தனை வைத்து கொண்டு, என் இயேசுவில் ஏந்தனை வைத்து கொண்டு, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்திலே போதுமென்ற மனது ஒரு மனுஷனுக்கும் ஏற்படுவதில்லை. அந்த போதுமென்ற மனதை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகர் மூலமாக கூட சொல்லியிருக்கிறேன் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகில் எல்லாம் மாயை என்று பார்க்கிறோம், சகலமும் மாயை. ஆண்டவரே, சபிக்கப்பட்டதான பூமியிலே சபிக்கப்பட்டதான மனுஷன் என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த பூமி மாயைக்குட்பட்டிருக்கிறது, மனுஷன் மாயைக்குட்பட்டிருக்கிறார். ஆகவே எல்லாம் மாயையாக இருக்கிறது. ஆகவே மாயை நிறைந்த இந்த பூமியில் எல்லாம் மாயையாக காணப்படும் பொழுது மனுஷனுடைய ஆத்மா மாயை பின்பற்றி போகக்கூடாது என்று ஆண்டவரே எங்களுக்கு போதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என்று சொன்னான். ஆகவே மனுஷனுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, மண்ணான சரீரத்தோடு மண்ணான மாயையோடு ஒட்டி கொண்டிராதபடி ஆத்மா பரிசுத்த ஆவினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் உயிர்ப்பிக்கப்பட்டு தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அதிக மதுரமாய் இருக்கிறதான தேவனுடைய ஆவினாலே தேவனுடைய வார்த்தையினாலே பலப்படத்தக்கதாக நித்திய ஜீவனையை சுதந்திரிக்க நித்திய நரகத்துக்கு தப்ப, மாயைக்கும் பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் தப்பி நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க நீர் உதவி செதல வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து உம்முடைய வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க, பரலோகத்தில் பிரவேசிக்க, ஆண்டவரே மோட்சத்தில் பிரவேசிக்க அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். கர்த்தர் நடத்தி செல்வீராக, உம்முடைய நாமத்தை மயப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதித்தபடினாலே எமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.